ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்திலேயே இருந்த 10 மிகப்பெரிய பாம்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மேக் ஷூர் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாம்பு வந்து எங்கே பார்த்தீங்கன்னா, பிரேசிலில் கண்டெடுக்கப்படுது. அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் யார்டில் கண்டெடுக்கப்படுது. ஒரு பழைய பில்டிங்கை வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கிடைக்குது. இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா 33 feet, அதாவது 33 feet இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பை பார்த்தோன்னே அங்கே இருந்தவங்கலாம் முதல்ல பதறி அடித்து பயந்து ஓடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பாம்புக்கிட்ட எந்த அசைவும் இல்லாத காரணத்துக்காக கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த பாம்பு வந்து செத்து போயிருந்ததும் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. இது வந்து பிரேசிலில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் யார்டில் கிடச்சிது. அதனால் இந்த பாம்புக்கு வந்து பிரேசில் அனகோண்டா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ரெண்டாவது மிகப்பெரிய பாம்பு எங்கே கண்டெடுக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, அதுவும் பிரேசிலில் தான் கண்டெடுக்கப்படுது. ரெண்டு மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு ரிவருக்கு போகிறாங்க. அந்த ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனகோண்டாவை பார்க்குறாங்க. அங்கே அந்த அனகோண்டாவை வந்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது அது பிடிபடவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அதோடய வால் மட்டும் கிடைக்குது. ஸோ ரெண்டு பேர் போனாங்கல்ல, அதில் ஒருத்தர் வந்து அந்த பாம்பை பிடிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து அதை வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோ எடுக்கும்போது அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்க. அப்லோட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு $600 ஃபைனும் விதிக்கிறாங்க. அதே சமயம் 18 months ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் அனிமல்ஸை துன்புறுத்தினாங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து இந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க. மூணாவது பாம்பு வந்து பார்த்திங்கன்னா மெடூசா அப்படின்ற பாம்பு தான். இந்த பாம்பு வந்து 2011 அக்டோபர் 12 அன்றைக்கி தான் இந்த பாம்பை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 feet இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வயசுலேயே வந்து இந்த பாம்பை வந்து 15 பேர் தூக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 15 பேர் தூக்குனா தான் இந்த பாம்பே தூக்க முடியும், இல்லைன்னா அது தூக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா இந்த பாம்பு 10 வயசு இருக்கும் பொழுது. அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த பாம்பு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த பாம்பு வந்து கிட்டத்தட்ட அந்த 15 பேர் சொன்னாலே, அந்த 15 பேர் வந்து இந்த பாம்பு ஒரு பெட் அனிமலாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து டெய்லி ராபிட், அதுக்கப்புறம் முள்ளம்பன்றி, இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து அதுக்கு ஃபுட்டாக கொடுக்குறாங்க. அந்த பாம்பு வந்து அந்த பாம்போட டயட்டே முழுசாக மாற்றுறாங்க. நாலாவது மிகப்பெரிய பாம்பு வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் போவா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைட்டன் போவா வந்து டைனோசர் காலகட்டத்தில் வாழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாம்பு வந்து நார்த் ஈஸ்ட் கொலம்பியா அப்படின்ற இந்த இடத்துல வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கொலம்பியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற கோல் மைனில் போய் ரிசர்ச் பண்ணுறாங்க. அங்கே எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறமா அவங்க வந்து கொலம்பியாவில் இருக்கிற ஏன்ஷியன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை போய் ரிசர்ச் பண்ணுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா இந்த பாம்போட எலும்பு மட்டும் கிடைக்குது. இந்த எலும்பை வந்து இப்போ வந்து அவங்க வந்து நேஷ்னல் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு மியூசியமில் வந்து அந்த எலும்பு துண்டுகளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு வந்து உண்மையாக இருந்தால் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சிஜி, அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக இதில் ஒரு உருவத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த பாம்பு வந்து கிட்டத்தட்ட 42 feet இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 42 feet அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா கோங்கோ ஸ்னேக், அதாவது இந்த பாம்பு வந்து 2nd World War வந்து ஒரு பைலட் வந்து பெல்ஜியம்லேருந்து கோங்கோ கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகும்பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்பொழுது கீழே வந்து ஒரு அனகோண்டாவை போகிறத பார்க்குறாரு. அவர் வந்து பைலட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, கீழே போ, நம்ம இந்த பாம்பு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து கீழே போகிறத கீழே அந்த ஹெலிகாப்டர் வரதை நோட்டீஸ் பண்ண அந்த அனகோண்டா என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஹெலிகாப்டரை தாக்க முயற்சி செய்து, அதுக்கப்புறமா லேட்டராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்தாங்களே அதை வந்து கோங்கோவில் இருக்கிற கவர்னர் கிட்ட கொடுக்கும்போது அவங்க அந்த ஃபோட்டோவில் இருந்த பாம்பெல்லாம் அது வந்து கிட்டத்தட்ட 50 feet நீளம் இருக்கும். அந்த பாம்பு 50 feet அது பெருசாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது 50 feet இருக்குன்றது அவங்க ஒரு யூகமாக தான் சொல்கிறாங்களே தவிர அது வந்து உண்மையாக 50 feet இருக்குமா அப்படின்றது இன்னைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உலகத்தோட வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்னேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் அகைன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் யார்டில் தான் இதுவும் கிடைக்குது. இந்த பாம்பு வந்து கிட்டத்தட்ட 26.2 feet இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து டைட்டன் போவா வந்து இதோட பெருசாக இருக்கலாம், பட் வந்து டைட்டன் போவோட இனம் வந்து இப்போ இல்லாத காரணத்தால் அது வந்து உலகத்தோட மிகப்பெரிய ஸ்னேக்காக அது அங்கீகரிக்கப்படலை. அதனால தான் இந்த பாம்பு வந்து உலகத்தோட மிகப்பெரிய ஸ்னேக்காக வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லேயும்
இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாம்பு வந்து கிட்டத்தட்ட 26.6 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், ஜெகதீஷ், சைனிங் ஆஃப். சியர்ஸ்.